திருநெல்வேலி மண்டல தனியார் NCVT ITIக்கள் கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களை கொண்டும் 58 உறுப்பினர்களையும் கொண்டுள்ள இந்த சங்க கூட்டமானது, இதன் தலைவரும் BMS IIT-யின் தாளாளருமான முத்துசாமி தலைமையில் நெல்லை மாவட்டம் பாலை முருகன்குறிச்சியில் உள்ள நெல்சியா ஹாலில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செயலாளர் தங்கம், பொருளாளர் ஜஃப்ரூல் மற்றும் உறுப்பினர்கள் பாலசுப்பிரமணியன், ஐயப்பன், சரவணபவ உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சரவணபவ வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். புதிய உறுப்பினர் கிருஷ்ணசாமி கல்குறிச்சி விவேகானந்தா ITI தாளாளருக்கு BMS ITI தாளாளர் முத்துசாமி சால்வை அணிவித்து கௌரவித்தார். திருநெல்வேலி மண்டல தனியார் ITIகள் கூட்டம். திருநெல்வேலி மண்டலத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் என்ற 5 மாவட்டங்களை கொண்டு திருநெல்வேலி மண்டலமானது செயல்பட்டு வருகிறது. இந்த திருநெல்வேலி மண்டலத்திலே சுமார் 58 தனியார் ITIகள் NCVT நேஷனல் கவுன்சில் ஃபார் வொக்கேஷனல் ட்ரைனிங் என்ற அமைப்பில் அங்கீகாரம் பெற்று செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சுமார் 398 தனியார் ITIகள் செயல்பட்டு வருகின்றன. தற்போது 1.5 மாத கால கொரோனா காலகட்டத்திலே தனியார் ITIகள் அனைத்தும் மூடப்பட்டு சொல்லனா துயரத்தில் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனை சந்திப்பதற்காக, அதனை மீள்கொள்வதற்காக தனியார் ITIகள் கூட்டம் இன்று நெல்சியா ஹாலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வந்திருந்த அனைவரையும் முன்னாள் பொருளாளர் சரவணபவ வரவேற்றார். அதற்கு அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் எனது நன்றியினை கூறிக்கொண்டு எனது ஸ்டோரியை துவங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியானது அரசு கலந்தாய்வு கூட்டத்திலே சுமார் 115 நாள் 19/7/2018 12 முதல் இந்த கலந்தாய்வு கூட்டம் தனியார் ITIகளுக்கு நடைபெற்று வருகிறது. இதில் நகர்ப்புற மாணவர்களுக்கு 12,000, கிராமப்புற மாணவர்களுக்கு 10,000 தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 9 ஆண்டுகளாக இத்தொகை எந்த காலகட்டத்திலும் உயர்த்தப்படாமல் அதே தொகை தொடர்ந்து வழங்கி வருவதால் தற்போதைய பயிற்சி கட்டணத்தில் இந்த தொகை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் தமிழக அரசையும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அவர்களையும் சந்தித்து பல கடிதங்கள் நேரில் கொடுத்தும் தபால் மூலமாக அனுப்பியும் எங்களது கோரிக்கையை ஏற்க சொல்லி ₹30,000 ஒரு மாணவர்களுக்கு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு பல கடிதங்கள் அனுப்பியுள்ளோம். அது சம்பந்தமாக இன்று கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. அடுத்த நிகழ்வாக DGET டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் ஆனது டெல்லி புதுடெல்லியானது தனியார் ITIகளை புது விதிமுறைகளை பயன்படுத்தி அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கும் அளவிற்கு செயல்பட்டு வருகிறது. ஏனெனில் அந்த முன்னாள் உள்ள காலகட்டத்திலே 2-3 தொழிற்பிரிவுகள் மட்டுமே துவங்கி தனியார் ITIகள் செயல்பட்டு வருகின்றன. 4 தொழிற்பிரிவுகள் இருந்தால் மட்டுமே இனி தொடர்ந்து செயல்பட முடியும் எனவும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கீகாரம் மறு அங்கீகாரம் அதாவது ரீஅப்ளிகேஷன் பெற வேண்டும் என கூறியதன் பேரில் அனைத்து தனியார் ITIகளும் சுமார் 80% வரை செயலிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அனைத்தும் மூடப்பட வேண்டிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் அதனை எதிர்த்தும் நாங்கள் என்னென்ன முறைகளில் அதனை எதிர்கொள்வது என்று சமாளிப்பதற்காக இக்கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்கப்பட்டது. அதன்பின் புதுடெல்லியானது DGET அடிக்கடி NCVT தொழிற்பிரிவுகளை உள்ள கருவிகளை மாற்றம் செய்து வருகிறது. மாற்றம் செய்தவுடன் ரீஅப்ளிகேஷன் என கூறுகின்றனர் அதிகாரிகள். ஆகவே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த மறு ரீஅப்ளிகேஷனோ அல்லது இன்ஸ்பெக்ஷனோ நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதுடன் அடிக்கடி தொழிற்கருவிகளை மாற்ற DGET செயல்படக்கூடாது என்றும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இப்போ தற்போது 2021
மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது அனைத்து அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களிலே. அதில் அரசு ஐடியானது மாணவர்களுடைய இல்லத்திற்கே சென்று இலவசங்களை எட்டு இலவசங்களை கோரி அவர்கள் பக்கம் மாணவர்களை சேர்த்து வருவதால் தனியார் ஐடிஐகளுடைய சேர்க்கை எண்ணிக்கை மிகவும் குறைகிறது. சென்ற ஆண்டே 30% மாணவர்கள் மட்டுமே தனியார் ஐடிஐகள் இடம் பிடித்துள்ளனர். இந்த ஆண்டு அதைவிட குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதனை தவிர்க்க அரசு ஐடிஐகள் விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக மாணவர்களை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். அடுத்ததாக தனியார் ஐடிஐகள் அங்கீகாரம் பெற்ற என்சிவிடி ஐடிஐகள் முன்பெல்லாம் இத்துறையானது, அதாவது டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையானது ஒவ்வொரு ஆண்டும் அங்கீகாரம் பெற்ற தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் பெயர்களை ஆண்டுதோறும் அந்த மாணவர் சேர்க்கை நேரத்தில் வெளியிடும். ஆனால் கடந்த ஓர் இரண்டு ஆண்டுகளாக அது வெளியிடப்படாததால் சில பொய்யான ஐடிஐகள் நாங்களும் ஐடிஐ என பொதுமக்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி சேர்க்கை செய்து வருகின்றனர். அவர்களிடம் படித்த மாணவர்கள் எவ்வித வேலைவாய்ப்பும் சான்றிதழும் பெற முடியாமல் தவிக்கின்றனர். அதை தவிர்க்கும் பொருட்டு அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் பெயர்களை இத்துறையானது வெளியிட்டு தனியார் ஐடிஐகளுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் எனவும், அந்த ஒரு கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் ஒரு மாணவனுக்கு 30,000 என நகர்ப்புறம் கிராமப்புறம் என பிரிக்காமல் ஒரு மாணவனுக்கு ₹30,000 என வழங்க வேண்டுமாயும், அந்த 4 தொழிற்பிரிவில் இருந்தால் மட்டுமே சேர்க்கை என்பதை தவிர்க்குமாறும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு ஆய்வு என்பதை நீக்குமாறும் இச்சங்கத்தின் மூலமாக வலியுறுத்தி கேட்டு உங்கள் முன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்திகளை நீங்கள் வெளியிட்டு எங்களுக்கு போதுமான ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தனியார் ஐடி என்சிவிடி ஐடியுடைய தலைவர் எஸ் முத்துசாமி, பிஎம்எஸ் ஐடியுடைய தாளாளர் ஆகும்.